नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर में आमिर खान इंटक राष्ट्रीय महासचिव का साक्षात्कार। एसोसिएशन के राष्ट्रीय महासचिव आमिर खान ने तिरुपुर में एक साक्षात्कार में कहा कि 7 जनवरी को तिरुपुर में होने वाली इंटक कार्य समिति की बैठक 2024 में मजदूर विरोधी भाजपा सरकार को घर भेजने के लिए एक महत्वपूर्ण मोड़ होगी। INDUC यूनियन की राज्य कार्यकारी समिति और प्रबंधन समिति की बैठक 7 जनवरी को तिरुपुर के कांगेयम रोड पर एक निजी होटल में होने जा रही है। इसे लेकर आज तिरुपुर के रायपुरम इलाके के एक निजी होटल में एक प्रेस कॉन्फ्रेंस आयोजित की गई कि राष्ट्रीय महासचिव आमिर खान उपस्थित थे और प्रेस को कार्यकारी समिति और प्रबंधन समिति की बैठक के बारे में जानकारी दी। तब बोलते हुए उन्होंने कहा कि स्वतंत्रता संग्राम में अहम भूमिका निभाने वाले तिरुपुर कुमारन के लिए मशहूर तिरुपुर में 7 तारीख को संघ की प्रांतीय कार्यकारी समिति और कार्यकारी समिति की बैठक प्रांत संचालक अरुण ज्योति के नेतृत्व में होगी और झूठे वादे करने वाली और मजदूर विरोधी रवैया अपनाने वाली केंद्र की भाजपा सरकार को सत्ता से बाहर करने के लिए INDUC की कार्यकारी समिति और कार्यकारी समिति की बैठक होगी। उन्होंने कहा कि समिति की बैठक एक निर्णायक मोड़ साबित होगी क्योंकि भाजपा के पास केवल 33 सीटें हैं पूरे देश में प्रतिशत वोट, लेकिन इंडिया गठबंधन BJP के खिलाफ 67% वोट जीतेगा। तमिलनाडु से संवाददाता सुब्रमानी की रिपोर्ट। INDUC कांग्रेस तोलिसंगम इंडिया அளவில் தொழிற்சங்கங்களில் மிகப்பெரிய தொழிற்சங்கமாக 3 கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற தொழிற்சங்கமாக, உலக அளவில் மிகப்பெரிய தொழிற்சங்கங்களில் ஒன்றாக இருக்கின்ற INDUC தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருப்பூரிலே நடைபெற வேண்டும் என்று இங்கிருக்கின்ற இயக்க நண்பர்கள் விரும்பினார்கள். அதற்கேற்ப வருகின்ற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திருப்பூர் பொதிகை அரங்கில் வைத்து தமிழ்நாடு INDUC-னுடைய செயற்குழு நிர்வாகக்குழுவினுடைய கூட்டம், தமிழ்நாடு INDUC-னுடைய தலைவர் அருமை சகோதரர் அருள் ஜோதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கான செயற்குழு கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு INDUC-னுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் அருமைக்குரிய வாசுதேவன் அவர்கள் ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருப்பூரை பொறுத்தவரை இந்தியாவில் அயல்நாட்டு செலவாணியை அதிகமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரமாக நம்முடைய திருப்பூர் பெருமையோடு இருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். திருப்பூர் விடுதலைக்கு வித்திட்ட திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணில் இருந்து இந்த செயற்குழு கூட்டம் துவங்குகிறது. இந்த செயற்குழுவை பொறுத்தவரை இந்திய அரசியலில் ஒரு ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக, தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத, மக்களுக்கு எதையெல்லாம் செய்கிறோம் என்று பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வந்தார்களோ, அந்த பொய் வாக்குறுதிகளை இதுவரை 10 ஆண்டு காலமாக நிறைவேற்றாத மக்கள் விரோத பாஜக அரசை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைக்கின்ற முகமாகத்தான் வருகின்ற ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாடு INDUC-னுடைய செயற்குழு கூட்டம் இங்கே திருப்பூரிலே நடைபெறுகிறது என்பதனை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொழிலாளர் விரோதத்தின் போக்கினை பல இடத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போக்கினையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வாகத்தான், ஒரு ஆட்சி மாற்றம்தான் தீர்வாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மக்களிடம் தொழிலாளர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினை வைப்பதற்கான கூட்டமாகத்தான் அந்த செயற்குழு கூட்டம் இருக்கும். காங்கிரஸ் பேரியக்கம் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் தோற்றிருக்கிறது என்று சொன்னால் 500 வாக்குகள், 200 வாக்குகள் என்று 1000 வாக்குகளுக்கு கீழே
ராஜஸ்தானிலே 20 சட்டப்பேரவை தொகுதியிலே காங்கிரஸ் பேரியக்கம் தோற்றிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதையெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும், இந்தியா கூட்டணி ஏற்படுகிற போது 33% வாக்குகளை தான் பாஜக வைத்திருக்கிறது, ஆனால் 67% வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது. அந்த 67% வாக்குகளை எப்படி ஒருங்கிணைப்பது என்பதனைத்தான் இந்தியா கூட்டணி ஆலோசித்திருக்கிறது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக, இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரை வந்திருக்கிற கட்சிகள் போக இருக்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற சிறிய கட்சிகளையும் இப்போது பேச்சுவார்த்தையிலே அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இதன் மூலமாக இந்தியா கூட்டணி பலம் பெற்ற கூட்டணியாக மாறும். அப்படி பலம் பெற்ற கூட்டணியாக மாறுகின்ற போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமையிலே இந்தியா கூட்டணியிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைகிற போது ஒரு மாபெரும் வெற்றியினை, ஒரு மாற்றத்தினை, இந்தியாவிலே மாற்ற முடியாத பிரதமர் என்று சொல்லக்கூடிய பிரதமராக இருக்கின்ற, மக்களுக்கு எதையுமே செய்யாத நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்துகின்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி அமையும். இந்தியா கூட்டணியின் சார்பாக புதிய பிரதமர் இந்தியாவிலே தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதமர் இந்திய மக்களுக்காக, இந்தியாவிலே வாழ்கின்ற சாதாரண ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள், இப்படி வர்த்தகம், இப்படி எல்லா தரப்பை சார்ந்தவர்களை, மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோரையும் அரவணைத்து சென்று அவரவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எப்படிப்பட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட திட்டங்களை உருவாக்குகின்ற பிரதமராக இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் இருப்பார். இன்றைய தினம் இந்தியா முழுவதும் பார்ப்போம் என்று சொன்னால் வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகமாக தலைவிரித்தாடுகிறது. அதற்கு காரணம் மோடி அரசினுடைய தோல்வி என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் குற்றம் சாட்டு